ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கதை கேளுங்க நிகழ்ச்சியில் நம்ம சபரிமலை ஐயப்பன் தத்துவமசி அப்படின்ற வார்த்தைக்கு கொஞ்சம் மீனிங் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அமைக்கிங்கன்னா ஆல்னு காமிக்கும். அந்த ஆலை செலக்ட் பண்ணிங்கன்னா எப்போ நாங்கள் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்குள்ள போகலாமா? தத்துவமசி. அனைத்து ஐயப்பன் கோயில் வாசல்லையும் இந்த பெயர் தான் இருக்கும், இந்த தெய்வத்தின் பெயர் தான் இருக்கும். சபரிமலையில் மட்டும் 18 படி ஏறி கொடிமரணம் தாண்டியதும் சுவாமியே சரணமையப்பான்னு எழுதாமல் தத்துவமசின்னு எழுதியிருக்கோம். ஏன் தத்துவமசின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 41 நாட்கள் விரதம் இருந்து சிவனோட அம்சமான 3 கண்கள் கொண்ட தேங்காயில் திருமாவளோட அம்சமான பசுவின் நெய் கொண்டு நிரப்பி இருமுடி கட்டி சைவ வைணவ சங்கமமாம் ஐயப்பன் சன்னிதானம் நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம். எரிமேலியில் தொடங்குகிற நம்ம யாத்திரை பல கரடுமுரடான வழித்தடங்களான அழுதை, கல்லிடங்குன்று, உடும்பாறை, இளவந்தோடு, கரிவளந்தோடு, கரிமலை, சிறியானை வட்டம், பெரியானை வட்டம் என்று பம்பையில் வந்து சேர்ந்து நீராடும்போது நம் வாழ்வில் நம்மை சூழ்ந்த பிரச்சனைகள், நம் முற்புறவி கர்மவினை அனைத்தும் நம்மை விட்டு நீங்கியது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். உண்மை இதுதான். பின்பு பம்பை கணபதி அவர் அருளுடன் நீலிமலை ஏறும்போதே நமது உயிர் இயங்க ஆரம்பித்துவிடும். ஐயனை காண சுவாமியே சரணம் ஐயப்பா, தேக பலம்தா, பாத பலம்தா என்ற சரண கோஷத்தோட அப்பாச்சி மேடேறி மரக்கூட்டம் புகுந்து ராமனால் பாவ விமோச்சனம் பெற்ற சபரி வரும் பக்தர்களை காத்தருளும் சபரி அன்னையை வணங்கி சபரி பீடம் தேங்காய் உடைத்து கன்னிமார்கள் சரங்களில் குத்தி நாம் நடைபோட நமது கண்களில் தெரியும் சன்னிதானம் மின்னகம் அதிரும் சரணகோஷம் நம் உயிரை ஐயப்பனை நோக்கி இழுக்கும் காற்றினில் தவழ்ந்து வரும் நெய்மணமும் கற்பூர ஆழி வனமும். சன்னிதானம் அடைந்தவுடன் முதலில் கற்பூர ஆழி முன்பு நின்று வணங்க வேண்டியது சன்னிதானம் முன்பு இருக்கும் கொடிமரத்தையும் அதன் மேல் இருக்கும் குதிரை வாகனத்தையும் வணங்க வேண்டும். குதிரை சாஸ்தாவின் வாகனம் என்பதால் அது கொடிமரத்தின் மேல் வைக்கப்படவில்லை. குதிரை கொடிமரத்தின் மேல் இருப்பதன் மூலம் குதிரைகளை நாம் அதன் கண்களில் திரை கட்டித்தான் அதனை நாம் எந்த வேலைக்கும் பயன்படுத்துகின்றோம். கண்கள் திரை போட்ட குதிரையை வண்டியில் கட்டினால் அது நாம் செல்லும் திசை நோக்கி செல்லும். திரை இல்லாத குதிரை அதன் போக்கில் போகும், நாம் சொல்வதை கேட்காது. நமது மனமும் ஒரு குதிரை போலத்தான் எங்கெங்கோ ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி குதிரை போல் ஓடும் நம் மனதிற்கு திரை போட்டு மனதை ஒருமுகப்படுத்தி எதிர்மறை எண்ணங்கள் விட்டு விட்டு 5 புலன்கள், 5 பொறிகள், 5 பிராணங்கள், மனது, புத்தி, ஆங்காரம் ஆகிய 18 நிலைகளை கடந்து 18 படிகள் ஏறி சன்னதி முன்பு இருக்கும் கொடிமரத்தை வணங்கி சுற்றி வந்து சன்னதிக்கு முன்பு எழுதப்பட்டிருக்கும் தத்துவமசி என்ற வார்த்தையை பார்த்துவிட்டு நாம் ஐயனை தரிசித்து நாம் கொண்டு சென்ற நெய் தேங்காயை உடைத்து அபிஷேகம் செய்யும்போது கடினமான தேங்காயின் ஓடும் அதன் உள்ளே இருக்கும் பழுப்பான உறையும் அதன் உள்ளே இருக்கும் வெண்பருப்பும் மனிதனின் 3 குணங்களான தாமச ராஜச சத்துவ குணங்களை குறிக்கும். இந்த 3 குணங்களையும் ஐயன் ஐயப்பனிடம் சமர்ப்பித்துவிட்டு நிர்குணமான நிலையில் நமது ஆத்மாவை பரமாத்மாவுடன் காக்க செய்ய வேண்டும். அப்போது நாம் உணர்வோம் தத்துவமசி என்பது நீயேதான், நானே நீ. இதுவே தத்துவமசி, நீயே நான், நானே நீ. இதுதான் தத்துவமசியின் அர்த்தம். சபரிமலை செல்பவர்கள் அந்த பயணத்தை ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக செல்லாமல் முத்தி நோக்கிய ஒரு பயணமாக செல்லுங்கள். பரம பொருளுடன் கலந்து விடுங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா, பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம், சபரியில் ஐயனை நீ காணலாம். சுவாமியே சரணம் ஐயப்பா. தேங்க்யூ.